Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த நியூ மாடல் அருங்கோண கூடை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடையில பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல மட்டும் இந்த மாதிரி yellow colorல டைமண்ட் ஷேப் வந்திருக்கு. இது எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல clear-ஆ பார்க்கலாம். நீங்க வந்து நார்மல் மெத்தட்ல போடிங்க அப்படினா இந்த டிசைன் வந்து பெர்ஃபெக்ட்டா வராது. 2 ரோல்ல நான் போட்டுருக்கேன். இந்த மெஜந்தா கலர் வந்து 1 and 1/2 ரோலும் இந்த yellow color half ரோலும் இந்த கூடை போடுறதுக்கு தேவைப்பட்டது. இதுக்கு வந்து பேஸ் வந்து நல்ல அகலமாவே போட்டுருக்கேன். இது வந்து உங்க லஞ்ச் பேக் சைஸ் விட பெரிய சைஸாவே இருக்குது. மார்க்கெட் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து 4 வயர்ல இந்த மாதிரி ஸ்பைரல் ஹேண்டில் போட்டுருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த கூடையோட லென்த் வந்து 11 இன்சஸ் இருக்கு. விட்த் வந்து 4 and 1/2 இன்சஸ் இருக்கு. ஹைட் வந்து 8 and 1/2 இன்சஸ் இருக்கு. இதுதான் வந்து இந்த கூடையோட அளவு. இது நார்மல் ரன்னிங் வயர் கூடை விடவே நல்ல பெருசாவே வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இது மாதிரியான பிளாஸ்டிக் வயர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுல சாட் பண்ணி நீங்க கேட்கலாம். பிளாஸ்டிக் வயர்னு மட்டும் இல்ல, குரோஷா வயர்கள், மேக்ரம் கார்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டதுனாலும், வேற கிராஃப்டுக்கான மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப்லையும் நாங்கள் வந்து கேட்லாக்ல போட்டு வச்சிருக்கோம். அதுல வந்து நீங்க வந்து நாங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் சேல் பண்றோம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். நீங்க வந்து இந்தியால எங்க இருந்தாலும் சரி, நாங்க வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறோம். இப்போ வாங்க இந்த அழகான நியூ மாடல் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் வந்து ரெண்டு கலரில் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெஜந்தா கலரில் வந்து 16 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ கலரில் வந்து 10 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 7.5 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து போட ஆரம்பிக்கலாம். இனி வந்து பேஸ் நம்ம போடலாம். பேஸ் போடுறதுக்கு மெஜந்தா கலர் ஒயரையும் எல்லோ கலர் ஒயரையும் சுற்றி வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற ஒயர்களை சுற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலரில் போட போகிறோம். எல்லோ கலரில் போடுறதுக்கு ஃபஸ்ட் வந்து எல்லோ கலரில் 3.5 ஃபீட் நம்ம எடுத்துக்கலாம். 3, அதுக்கப்புறம் கால் 3.5 ஃபீட் நம்ம ஒயர் எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து நேராக இருக்கிற பகுதி வந்து 3.5 ஃபீட் இருக்குது. திருமண பகுதி வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. இந்த மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கலாம். இனி ஃபஸ்ட் நாட் வந்து நம்ம எல்லோ கலரில் போட போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். ரைட் ஹேண்டில் வச்சுக்கணும். ரைட் ஹேண்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி போடணும். திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், இதை மேலே வச்சிடணும். மேலே வச்சுட்டு கீழே வந்து திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறலாம். இதை டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நாட் வந்து நான் எல்லோ நாட் போட்டேன். அடுத்த நாட்டும் நம்ம எல்லோ நாட் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் கீழேயும் மேலேயும் ஒயர் இருக்குது பாருங்கள், அது ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இது வந்து ஈக்குவலாக இருக்குது. ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கட் பண்ண ஒயரு, இது வந்து பண்டலோடு சேர்ந்து இருக்க ஒயரு. இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு எல்லோ கலர் ஒயர் எடுத்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு இதை மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இதில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ ரெண்டு நாட் வந்து எல்லோ கலரில் நான் போட்டுட்டேன். இனி வந்து நம்ம வந்து மெஜந்தா கலர் ஜாயின் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி பாக்ஸ் நாட் இங்கேயும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாட் போட்டேன். இது வந்து நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட்டாக கிடச்சிருக்கு. இனி வந்து அதே போல் ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி மெஜந்தா கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி 4 ஒயர் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ 4 மெஜந்தா கலர் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து 2 எல்லோ கலர் ஜாயின் பண்ணலாம்.
ஈக்குவலாக மடிச்சிட்டு சேம் அதே மாதிரி தான் இதே மாதிரி கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. 2 yellow 4 magenta 2 yellow இதே ஆர்டரில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டேன். இதில் வந்து 2 4 2 4 அப்படிங்கிற பேட்டர்னில் நான் போட்டிருக்கேன். 2 yellow போட்டிருக்கேன், 4 வந்து மெஜெண்டா போட்டிருக்கேன். இதே மாதிரி 26 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் லாஸ்ட் வந்து எண்டிங்கில் வந்து ரன்னிங் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு இருந்த அளவே விட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன். 3.5 feet விட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3.5 feet விட்டு கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து எல்லோ கலரில் போடலாம். நம்ம ஆல்ரெடி விட்டுருக்க அளவே நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ண பாருங்கள், அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்க ஒயர் வந்து கீழே இருக்குது, நம்ம வந்து கட் பண்ணியிருக்க ஒயர் மேலே இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒயர் ஃபஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து மேலே இந்த மாதிரி சுற்றிடணும். சுற்றிட்டு இதை மேலே வச்சுட்டு ரன்னிங் ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்க ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நாட் போட்டேன். இனி எந்த சேஞ்சஸும் இல்லை, லைனாக வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். இந்த லைனில் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி வருதோ அதே மாதிரி போட்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து 2 yellow knot கிடைக்கும், அதுக்கப்புறம் 4 mixed knot கிடைக்கும். மெஜந்தா அண்ட் எல்லோ மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும். அடுத்து வந்து நமக்கு வந்து 2 yellow knot கிடைக்கும். இதே மாதிரி ஆர்டரில் இந்த லைன் வந்து நமக்கு வந்து வரும். இந்த லைனோட முடிவில் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை 3.5 feet விட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த செகண்ட் லைன் வந்து போட்டு வாங்க. இப்போ வந்து எல்லோ கலரில் 2 lines நான் போட்டேன். லாஸ்ட் எண்டிங்கில் 3.5 feet விட்டு கட் பண்ணிட்டேன். இனி அடுத்து வந்து நம்ம வந்து மெஜந்தா கலர் ஜாயின் பண்ணலாம். அடுத்து வந்து மெஜந்தா கலர் ஒயர் எடுத்துட்டு அதே மாதிரி 3.5 feet நம்ம எடுத்துக்கலாம். 3.5 feet எடுத்துட்டு சேம் அதே மாதிரி நம்ம போட்டு வரலாம். எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் வந்து மெஜந்தா கலரில் மேலே வந்து 4 lines நம்ம போடணும், கீழே வந்து 4 lines போடணும். இதுதான் வந்து சேஞ்சஸ். மொத்தம் வந்து இந்த பேஸில் வந்து 10 lines நம்ம வந்து போட வேண்டியது இருக்கும். மெஜந்தாவில் வந்து 4 போடணும், சென்டரில் வந்து 2 yellow வரும், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து 2 4 magenta கலர் போடணும். ஸோ அதில் இதில் வந்து நமக்கு வந்து 10 lines கிடைக்கும். இந்த மாதிரி இந்த பேஸ் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. மேலே வந்து 4 magenta, கீழே 4 magenta போட்டு வந்துடுங்க. நான் வந்து இந்த பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து பேஸ் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 10 lines வந்து நான் போட்டிருக்கேன். கீழே வந்து 4 magenta போட்டிருக்கேன், சென்டரில் 2 lines வந்து எல்லோ, அதுக்கப்புறம் மேலே வந்து 4 lines வந்து மெஜந்தா போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம வந்து மேலே வந்து போட ஆரம்பிக்கலாம். மேலே வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அருங்கோண்ட டிசைன் வந்து ஆரம்பிக்க வேணாம். ஒரு 4 lines போட்டுட்டு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து நான் 4 lines வந்து ரன்னிங் ஒயரில் வந்து நான் நார்மலாக நம்ம ரன்னிங் ஒயர் கூடையில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி 4 lines வந்து நான் போட போகிறேன். இப்போ இந்த கூடையில் வந்து வெறும் இந்த மெஜந்தா கலர் மட்டும்தான் ரன்னிங் ஒயர் வந்து போட போகிறோம். வேறு கலர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் மெஜந்தா கலர் ஒயர் எடுத்து ஒரு 4-5 knots வந்து நான் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், எங்கே ஆரம்பித்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு நாட் போடுறேன். சேம் நம்ம கீழே போட்டோம் பாருங்கள், அதே பாக்ஸ் நாட் தான். இப்போ ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட்டு வரணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வாங்க.
இதே மாதிரி knot போட்டுவாங்க இந்த லைன்ல வந்து இந்த corner வரையும் போட்டுவாங்க இந்த இடம் வரையும் போட்டுவாங்க நான் இதுவரையும் போட்டுட்டு இந்த corner வந்து எப்படி திருப்பறது அப்படினு காட்றேன் இப்போ வந்து நான் வந்து இந்த corner வரையும் போட்டு வந்துட்டேன் இனி வந்து corner திருப்பலாம் இது வந்து ரன்னிங் வயர் இந்த சைடு இருக்கிற வயர் எல்லாம் இந்த மாதிரி இந்த திசை பாத்துருக்கு சோ அதனால நம்ம வந்து இந்த ரன்னிங் வயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த திசையில பாத்துர்க்க வயர்ல ஃபர்ஸ்ட் வயரை வந்து இதுல வந்து சுத்திடலாம் இந்த மாதிரி சுத்தும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் பாருங்க இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருச்சு இனி வந்து கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான் வேற எந்த சேஞ்சஸும் இல்ல இப்போ ரன்னிங் வயர் வந்து இந்த சைடு பார்த்து திரும்பிடுச்சு அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு கார்னர் வரும் அங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும் அதே மாதிரி இந்த கூடையில வந்து நாலு கார்னர் வரும் நாலு கார்னர்லயும் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரும் நீங்க வந்து அது எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிட்டு அந்த சைடுல இருக்க வயர்ல வந்து நாட் போட்டா போதும் நம்ம வந்து கார்னர் திருப்பிடலாம் வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை இந்த ஒரு சுற்று ஃபுல்லா போட்டுட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் நான் வந்து இந்த ஒரு சுற்று ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லா நம்ம போட்டாச்சு இனி வந்து லேடர் நாட் போடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச நாட்டு இது வந்து லாஸ்ட் முடிச்ச நாட்டு இது வந்து ரன்னிங் வயரு இது வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கு இனி வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை லூஸ் பண்ணிக்கலாம் அதிகமா லூஸ் பண்ண தேவையில்லை கொஞ்சமா லூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து மேல் பக்கமாக நம்ம தள்ளணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லூப் கிடச்சிடும் இந்த ஒரு விரல் விடுற அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் வயர் இருக்க பாருங்கள் இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லூப்குள்ளே விட்டுடலாம் லூப்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வயர் இருக்க பாருங்கள் இந்த எல்லோ கலர் வயரு இதை வந்து இந்த லூப்குள்ளே விட்டுடலாம் விட்டு வெளியே எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த வயரை பிடிச்சி இழுத்தரலாம் இந்த ரன்னிங் வயரையும் பிடிச்சி இழுத்தரலாம் நமக்கு வந்து லேடர் நாட் கிடச்சிருச்சு இனி வந்து அடுத்த நாட் வந்து ஆரம்பிக்கலாம் நம்ம எந்த நாட்டில் லேடர் நாட் போட்டோமோ அதில் வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடாது இதை இந்த மாதிரி நேராக திருப்பி வச்சுட்டு இதுக்கு அடுத்த நாட்டில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இது வந்து அப்படியே க்ராஸாக வரும் அதனால தான் வந்து இதுக்கு லேடர் நாட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் செகண்ட் சுற்றுல வந்து ஃபர்ஸ்ட் நாட் நான் போட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இதே மாதிரி சுற்றி வர நம்ம போட்டு வர வேண்டியது தான் எந்த சேஞ்சஸும் இல்லை இதே மாதிரி ஃபோர் லைன்ஸ் நீங்கள் போட்டுருங்க ஃபோர் லைன்ஸ் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைன் வந்து அருங்கோண டிசைன் வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து இந்த கூடையில் வந்து ஃபோர் லைன்ஸ் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன் ஃபோர் லைனும் இந்த மெஜந்தா கலர் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் இனி வந்து டிசைன் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இந்த ரன்னிங் வயரை கட் பண்ண தேவையில்லை இதை வந்து லாஸ்ட்டில் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு அதே மாதிரி நான் விட்டுட்டேன் இனி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் சேம் கலர் ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடலாம் இந்த சுற்றில் வந்து நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ண வேணாம் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லோ கலரில் நாட் கிடச்சிருச்சு அடுத்து இருக்கிற ஃபோர் ஒயரில் நமக்கு வந்து டூ மெஜந்தா கலர் நாட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கிராஸ் நாட் நீங்கள் போட்டு வரணும் இந்த சுற்று ஃபுல்லாகவே நம்ம வந்து கிராஸ் நாட் தான் போட போகிறோம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஹெக்ஸகான் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒன் ரோல்லையும் ஒரு கூடை போட்டிருக்கேன் டூ ரோல்லையும் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வேறு டிசைனு இது கொஞ்சம் வேறு டிசைனு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இது வந்து பிகினர்ஸுக்காக ரொம்ப ஈஸியாக புரியிற மாதிரி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த கூடை ஒன் ரோல் கூடையெல்லாம் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் வந்து மேலே வர கோட்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்து பழகிக்கோங்க அதை பழகிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் வந்து கிராஸ் நாட் போட்டிருக்கேன் எல்லோ கலரில் ஒரு கிராஸ் நாட்டும் மெஜிந்தா கலரில் ரெண்டு கிராஸ் நாட்டும் கிடச்சிருக்கு இந்த சுற்று ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இனி அடுத்த சுற்று வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ரன்னிங் வயர் வந்து விட்டுருக்குறோம் பாருங்கள் இந்த ரன்னிங் வயரை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரன்னிங் வயரை எடுத்துட்டு நம்ம வந்து எல்லா நாட்லேயும் ஒரு ஒரு நாட் நம்ம போட்டு வரலாம் இந்த கூடையில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா
ரன்னிங் வயர் வந்து வெறும் மெஜந்தா கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எல்லோ கலர் வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணுறதில்ல. அதுதான் வந்து இந்த கூடையோட முக்கியமான விஷயம். நீங்கள் ஏற்கனவே போட்ட அருங்கோண கூடையிலெல்லாம் ரெண்டு கலரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த கூடையில் வர டிஃப்ரென்ஸு. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக போட்டு வரலாம். ஒரே ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ணாமல் நீங்கள் போட்டு வரலாம். அதுதான் முக்கியம். அதில் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் கட் பண்ணி போட்டு வரணும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம ஒரு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாட் மேலேயும் ரெண்டு நாட் கடிச்சிருக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து ரன்னிங் வயரில் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த சுற்றை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். இந்த ஃபஸ்ட் நாட்டை வந்து லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் வயர் இருக்கு பாருங்கள், இதை வந்து இதுக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு இந்த ஒயரை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதை டைட் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு வந்து இந்த ரவுண்டு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி அடுத்த ரவுண்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போதுமே ஏணிப்படி முடித்து போட்டுட்டு அடுத்த நாட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ரவுண்டு வந்து நம்ம கிராஸ் நாட் தான் போட போகிறோம். அதனால் வந்து அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறதில்ல. கிராஸ் நாட் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இந்த லைனில் வந்து நம்ம வந்து ரெண்டு மிக்ஸ்டு நாட் தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து இந்த ரெண்டு எல்லோ ஒயரை வச்சு சிங்கிள் கலரில் நாட் போட போகிறதில்ல. ஒரு மெஜந்தா ஒயரு, ஒரு எல்லோ ஒயர், இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம நாட் போடலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து சரியாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. எல்லோவும் பிங்க்கும் கலந்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நாட் போட வேணாம். ஒரு நாட் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா அடுத்த நாட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஆரம்பிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இனி அடுத்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு மெஜந்தா கலர் நாட் வரும். இந்த மாதிரி நாட் வந்திருக்கு. அடுத்து வந்து டூ வந்து எல்லோவும் மெஜந்தாவும் மிக்ஸ்டு நாட்டாக வரும். இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் இல்லாமல் பாக்ஸ் நாட் வந்து நீங்கள் போட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு சுற்று ஃபுல்லாக நீங்கள் போட்டுவாங்க. இந்த சுற்று போட்டுட்டு அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுவாங்க. ஒவ்வொரு லைனும் வந்து நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு வரணும். ஒரு லைன் வந்து நீங்கள் வந்து கிராஸ் நாட் போட்டிங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக மாற்றி மாற்றி போட்டு வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து இதை போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த அருங்கோண டிசைன் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இதில் வந்து மொத்தம் 13 லைன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து நான் கிராஸ் நாட் போட்டிருக்கேன். அதை வந்து இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு எல்லோ கலரில் கிராஸ் நாட் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் வந்து நான் கிராஸ் நாட் போட்டிருக்கேன். அடுத்த லைனில் கிராஸ் நாட் போடும்போது ரெண்டு எல்லோ ஒயரையும் சேர்த்து இதே மாதிரி போடாமல் அடுத்தடுத்த நாட்டில் வந்து நான் வந்து கிராஸ் நாட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். அதவே சேர்த்து இந்த மாதிரி எல்லோ கலர் நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் வராது. அதுக்கப்புறம் நான் வந்து கிராஸ் நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் வந்து கிராஸ் நாட் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து எல்லோ கலர் நாட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரியே நான் வந்து கண்டினியூஸாக போட்டிருக்கேன். ஒரு லைன் வந்து கிராஸ் நாட்டும் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து லாஸ்ட் வந்து நான் கிராஸ் நாட் போட்டிருக்கேன். இதுவரையும் இந்த அருங்கோண டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து மேலே வந்து நம்ம கீழே போட்டிருக்க மாதிரியே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி மேலே போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். அப்போ தான் வந்து கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் கிடைக்கும். நீங்கள் வந்து நான் சொன்ன பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா தான் இந்த டைமண்ட் டிசைன் கிடைக்கும்.
இனி வந்து மேலே வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ரன்னிங் வயர் வந்து கட் பண்ணாமல் ரன்னிங் வயர் போட்டு வர்ற ஒவ்வொரு லைன்லையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா. அதே மாதிரி போட்டுட்டு இந்த ரன்னிங் வயரை எடுத்துட்டு நம்ம வந்து இதையும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இப்போ ரன்னிங் வயரை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நார்மலாக நம்ம ரன்னிங் வயரில் போடுற மாதிரியே போட்டு வர வேண்டியது தான். இந்த சுற்று முடிவில் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சுற்றும் நீங்கள் வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணியே போட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகும்போது உள்ளே மடித்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காகவும் கூட வந்து நமக்கு இருக்கும். எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாமல் போட்டுவாங்க. ஏன்னா கிராஸ் நாட் போட்டிருக்கறனால ஒவ்வொரு ஒயர் வந்து உள்ளே வந்து ஃபோல்டாகி இருக்கும், அதனால் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லா ஒயரையும் மிஸ் பண்ணாமல் போட்டுவாங்க. இதே மாதிரி சுற்றி வர போட்டுவாங்க. உங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 4 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 5 ஆர் 6 லைன்ஸ் போட்டிங்கன்னா சரியாக வரும். நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். மேலே வந்து 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. நல்லா வந்து லஞ்ச் பேக் சைஸை விட பெரிய சைஸாக வந்திருக்கு. இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.